सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर् यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोन्मयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। यस्मान्न संपदो राज्यं दाराः प्राणाः कुलं प्रजाः आसन् सपत्न विजयो लोकाश्च यदनुग्रहात् पश्योत्पातान् नरव्याघ्र दिव्यान् भौमान् सदैहिकान् दारुणान् शंसतो अदूरात् भयं नो बुद्धिमोहनम् उर्वक्षि बाहवो मह्यं स्फुरन्त्यङ्ग पुनः पुनः वेपथुश्चापि हृदये आराद्दास्यन्ति विप्रियम्। शिवैषा उद्यन्तम् आदित्यम् अभिरौति अननानना माम् अङ्गसारमेयोऽयम् अभिरेभति अभिरुवत् शास्ताः कुर्वन्ति माम् सव्यम् दक्षिणम् पशवो अपरे वाहांश्च पुरुषव्याघ्र लक्षये रुदतो मम मृत्युदूतः कपोतोऽयम् उलूकः कम्पयन् मनः प्रत्युलूकश्च कुह्वानैः अनिद्रौ शून्यमिच्छतः। அர்ஜுனன் துவாரகைக்கு போய் அங்க இருக்கிறவாள்லாம் எப்படி இருக்கா பந்து திதிருக்ஷயா அப்படின்னு பந்துக்களை பார்ப்பதற்காக அர்ஜுனன் அனுப்பிச்சிருக்காரு யுதிஷ்டர். அங்கிருந்து வரக்கானும் 7 மாசம் ஆறுது, இன்னும் காணுமேன்னுட்டு யுதிஷ்டர் கவரையில பீமன்ட்ட சொல்றார், எனக்கு என்னமோ ரொம்ப கவலையா இருக்கு, எந்த ஒரு பகவானுடைய அனுகிரகத்தினால நமக்கு சம்பத்து ராஜ்யம் மனைவிகள் பிராணன் இவைகள் எல்லாமே யார வந்து அண்டி இருக்கோ யாருடைய ஆதாரத்துல இருக்கோ அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு அந்த அவர் கிளம்ப வேண்டிய காலம் வந்துருது போல இருக்கு. நாரதர் நமக்கு இண்டிகேட் பண்ணாரு அந்த காலம் வந்துருது போல இருக்கு, பலவிதமான ஒரு துர்நிமித்தங்களை நான் பாக்குறேன் அப்படிங்கிறார். அதுல திவ்யானு பௌமானு சதைஹிகானுங்கிறார். தன்னுடைய தேகத்துல இருக்கக்கூடியதை முதல்ல சொல்லிட்டும், அதுக்கப்புறம் ஏன்னா கண்ணு துடிக்கிறது தொட துடிக்கிறது, அதுக்கப்புறம் மனசு வந்து என்னமோ ஒரு ஒரு ஹிருதயத்துல ஒரு நடுக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை தவிர பௌமான் சொல்றார், பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விலங்குகளும் தன்னுடைய எப்படி எப்படி ரியாக்ஷன்ஸை பார்த்துட்டு இதனால கெடுதல் நடக்கப்படுதுங்கிறார். ஜென்ரலி நாய் மாடு பசுமாடு இதுக்கெல்லாம் முதல்ல தெரிஞ்சிரும்பா கெடுதல் நடக்க போறது வீட்டுல அப்படின்னு உடனே, அந்த மாதிரி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றார். அடுத்தது வந்து ஆகாசத்துல இருக்கக்கூடிய திவ்யமான இண்டிகேஷன்ஸ் நிமித்தங்கள் என்னென்னலாம் அப்படின்னுட்டு அதை ஆரம்பிக்கிறார். தூம்ரா திஷப் பரிதயஹ கம்பதே பூஹு சஹாத்ரிபிஹி நிர்காதஸ்ச மகான் ஸ்தாத சாகம்ச ஸ்தனயித்னுபிஹி. தூம்ராஹ திஷஹ, திசஹா திக்குகள் எல்லாமே தூம்ராஹ புழுதி படிஞ்சதாக இருக்கு. கிளியரா இல்ல பிரசன்ன, இதுல குமாரசம்பவத்துல சொல்றச்சு பிரசன்னதி பாம்சு விவிக்த வாதம் வர், பிரசன்ன திக்கு திக்குகள்லாம் அப்படியே வந்து பளிச்சுன்னு இருக்கான். அம்பாள் பிறக்கறச்சு அங்க பார்வதி வந்து ஹிமவத் பர்வதத்துக்கு அந்த பொண்ணா பிறக்கறச்சு பிரசன்னதி பாம்சு தஸ்யா ஜென்ம தினம் வந்து எப்படி இருந்ததுன்னா அப்படியே திக்குகள்லாம் அப்படியே பிரசன்னமா மெல்லிசா ஒரு இது புழுதியே இல்லாத ஒரு காத்தானது வீசின்னு இருந்ததுன்னு பார். இங்கேயும் வந்து பகவான் பிறக்கறச்சையும் பின்னாடி வந்து தசமஸ்கந்தத்துல அப்படிதான் சொல்லுவார், திசா பிரசேதுகூம்பர் அந்த இடத்துல. வேற இங்க வந்து அதுக்கு மாறுதலாக பார்த்தோம்னா கான்ட்ரடிக்டரிய தூம்ராஹ திசாங்கிறார். தூம்ரம்னா ஒரு அந்த புழுதி படிஞ்சா மாதிரி ஒரு பழுப்பு கலர்ல இருக்கிறது, அதுக்குதான் வந்து தூம்ரன்னு பேரு. திசா திக்குகள் எல்லாமே தூம்ராஹ ஒரு பழுப்பா இருந்தது, புழுதி அடைஞ்சதாக இருந்தது. மேலும் அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா பரிதயஹாங்கிற இந்த பரிதயஹாங்கிற வார்த்தைய அப்புறம் வர மத்தது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கு வந்து ஸ்பெஷல்லா இண்டிகேஷன் கொடுக்கிறார் பரிதீன என்னன்னு. பூஹு அத்ரிபிஹி சஹ கம்பதே, பூமியானது இந்த மலைகளுடன் கூட அப்படியே நடுங்கிறது அதிரறது, ஒரு எர்த்குவேக் வர மாதிரி இருக்கு. எர்த்குவேக் எல்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு உத்தாத்தங்கள் கெலாமிட்டிஸ் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடியது. சோ பூஹு இந்த பூமியானது அத்ரிபி சஹா மலைகளுடன் கூட கம்பத்தே நடுங்குகிறாள். நிர்காதஸ்ச மகானு தாத சாகம் ஸ்தனயித்னுபிஹி, ஸ்தனயித்னுபிஹி சாகம், ஸ்தனயித்னு அப்படின்னா கர்ஜிதம்,
மேகத்தினுடைய இடி சத்தம், அதுக்கு ஸ்தனயத்துனு பேரு. ஸ்தனயத்துனுபிகி கர்ஜனைகள், மேக கர்ஜனைகளுடன் கூட சாகம், அதனுடன் கூட சக நிர்காதஹா. நிர்காதஹாங்கிறச்சு அப்ரம், மேகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மின்னல். மின்னல் தெரியறதுன்னா அங்க வந்து மேகமும் இருக்கும். சோ கர்ஜனை வரும், அந்த இடியனுடைய சத்தம், மின்னல், மேகங்கள் இவைகள்னா வந்து அதுக்கப்புறம் விருஷ்டி வந்ததுன்னா அது நல்ல சகுனம் நமக்கு, இந்த சுனிமித்தம். வேற இங்க எப்படி இருக்குன்னா வெறும் கர்ஜனை, அப்புறம் மேகமே இல்லாத திடீர்னு ஒரு மின்னல். நிர்காதகாங்கிறதுக்கு நிரப்ர, நிரப்ர வஜ்ரபாதகாங்கிறார். அப்ரம்ன மேகம், மேகம் இல்லாமல் இருக்கக்கூடிய வஜ்ரபாதகா மின்னல். சோ நிர்காதகா நிரப்ர வஜ்ரபாதகா ஸ்தனயத்னுபிஹி சாகம்ங்கிறச்சு கர்ஜிதானி தைஹி சஹ, அவைகளுடன் கூட அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் வந்து திவ்யானு ஆக சார்தாபியம் அப்படின்னு அடுத்த ஒரு இந்த அறவரி வரைக்கும் உங்களுக்கு வந்து திவ்யமான ஒரு இண்டிகேஷன்ஸ் துர்நிமித்தங்களை பத்தி சொல்ற. இதுல இந்த பரிதீங்கிறது இருக்கே, இந்த பரிதீனா என்னன்னா அக்னிம் இவ லோகம் ஆப்ரணோத்தின்னு வியாக்கியானத்துல இருக்கு. அக்னிம் இவ, அக்னியானது, அக்னி எப்படி வந்து முழுக்க இருக்குமோ அது போலங்கிறார். அப்படி இல்ல, பரிதயா அக்னிம் யதா லோகம் ஆவருணோதி ததா. சோ பரிதயா யதா அக்னிம் ஆவருணோதி, பரிதிங்கிறதுக்கு இங்க கீழே பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு குட்டி டிப்பணியா இன்னும் கீழே போட்டிருப்பார் அந்த புஸ்தகத்துல பார்த்தேன்னா, யஜ்ஞாக்னிம் யதா பரிதயா யஜ்ஞ அக்னி வேஷ்டன ஆஸ்திரித குஷாஹா ஆவரணம் குர்வந்தி தத்வத்துன்னு இருக்கு. அது ஒரு அக்னி இருக்கு, யஜ்ஞாக்னி இருக்கு, அதை சுத்தி நம்ம வந்து தர்ப புல்ல போட்டு, அந்த குஷா புல்ல போட்டு சுத்தி வச்சிருப்போம், ஆஸ்தரணம்னு பேரு. அதை சுத்தி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த அதுக்கு வந்து அந்த அக்னியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பெரிமீட்டர் மாதிரி, ஒரு பார்டர் மாதிரி அந்த குஷா கிராஸை வச்சுட்டு அதை பண்றோம், அந்த தர்ப புல்ல வச்சுட்டு பண்றது, அதுக்கு வந்து பரிதின்னு பேரு. எப்படி அந்த பரிதியானது உங்களுக்கு அக்னியை சுத்தி வளச்சுண்டு இருக்கோ, அக்னியை வியாபித்து இருக்கோ, அதே போல திசகா இந்த திக்குகள், தூம்ரஹா திசகா புழுதிபடைந்த திக்குகள் உலகத்தை வியாபித்து இருக்கிறது. அதுக்கு வர இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் லுப்தோபமாம்போ. இந்த இடத்துல வந்து மூலே பரிதயா இது லுப்தோபமா, லுப்தோபமாங்கிறச்சு ஏதாவது இல்லாம இருக்கணும். இந்த இடத்துல சாதாரண தர்மமும் இல்ல, உங்களுக்கு வந்து இதுவும் இல்ல, இந்த உபமா வாச்சக சப்தமும் இல்ல உங்களுக்கு. அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இது, தூம்ராக திசா பரிதயா அப்படிங்கிறார். அவ்வளவுதான், புழுதிபடிந்த இந்த திக்குகள் பரிதயா, பரிதயா அந்த அக்னியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த தர்ப்புல்லை போல் இருக்கின்றன திக்குகள். அப்ப திக்குகள் இந்த உலகத்தை வியாபித்து இருக்கின்றன, அதை சுத்தி இருக்கு, அதே போல இங்க அக்னியில வந்து சுத்தி இருக்கக்கூடிய தர்ப புல்லு அப்படின்னு கம்பேர் பண்ற. தூம்ராக திசகா, ஏன்னா இந்த தர்ப புல்லு மேல படிஞ்சிருக்குமோ இல்லையோ, அக்னியினுடைய ஒரு எரிதல்னால அந்த அழுக்கு படிஞ்சிருக்குமோ இல்லையோ, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தர்ப புல்லு என்ன கிளீனா அலம்பி வச்ச மாதிரி இருக்குமா, இருக்காது. அது போல இங்க திக்குகள் வியாபிச்சு இருக்கக்கூடியதுன்னா அந்த ஒரே புழுதி படிஞ்சு இருக்கு எல்லா இடத்துலயும். இந்த லோகத்துல லோகம் கிளியரா தெரியல நமக்கு, அப்படி வந்து கண்ணை வந்து மறைக்கிறது. பிரசன்ன திக் இல்ல அந்த இடத்துல. சோ தூம்ரா திசா பரிதயா கம்பதே பூஹு சகாத்ரிபிஹி நிர்காதஸ்ச, நிர்காதா மேகமில்லாத ஒரு வஜ்ரபாதா மின்னல், சாகம் ச ஸ்தனயத்னுபிஹி வாயுர்வாதி கரஸ்பர்ஷா ரஜசா விஸ்ருஜன் ஸ்தமஹ அசிருக்வர்ஷந்தி ஜலதாஹ பீபத்சமிவ சர்வதஹ. எங்க பார்த்தாலும் அப்படியே வந்து ரத்தம் பொழிகிற மாதிரி இருக்கு மேகங்கள்ல இருந்துங்கிற துர்நிமித்தங்கள். வாயு, காற்று எப்படி இருக்குன்னா கரஸ்பர்ஷா, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் இது கிடையாது. இந்த இடத்துல பூஹு கம்பதேங்கிற இடத்துல இப்ப கம்பாரிசன் பார்த்தோம்னா அங்க பின்னாடி மகி மங்கள பூயிஷ்ட புறக்கிராம விரஜாகராம்பர், அங்க பகவான் பிறக்கிற சமயத்துல தசமஸ்கந்தத்துல மகி மங்கள பூயிஷ்டாம்பர், மங்களகரமா இருந்தது பூமி. வேற இங்க மகி கம்பதேங்கிற அடுத்ததுல வந்து வாயுர் வாதி கரஸ்பர்ஷகாங்கிற இடத்துல பவௌ வாயு சுகஸ்பர்ஷகான்னு ஆப்போசிட்,
விபரீத வாக்கியம் மாதிரி நம்ம ஆப்போசிட்ஸ் போட்டுலாம் பாகவதத்துல. இங்க வந்து எப்படி இருக்குன்னா, வாயு கரஸ்பர்ஷா, கரானா ரொம்ப ஷார்ப்னு அர்த்தம், இல்லைன்னா கட்டோரம்னு அர்த்தம், ரொம்ப ரஃப், ரஃப் டு டச், காத்து அடிக்கிறது. வாயு வாதி, அந்த வாயு எப்படி இருக்குன்னா அதனுடைய அப்ஜெக்டிவ் இங்க கரஸ்பர்ஷாங்கிறார். அப்படியே வந்து ரஃபா இருக்கு, சொரசொரான் இருக்கு அதனுடைய ஒரு ஸ்பர்ஷம். ரஜதா விசிறன் தமக, ரஜசா ரஜசா ரஜஸ்னால புழுதி, புழுதியினால தமகா விசிறன், தமஸ் இருட்டை அப்படியே விசிறன் கொட்டுகின்றது. இந்த புழுதியினால பளிச்சுன்னு காலவேளையா இருந்தா கூட புழுதியினால அப்படியே இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, மான மூட்டை இருக்கு. அப்புறம் அஸ்ருக் வர்ஷந்தி ஜலதாக, ஜலதாக மேகங்கள், அஸ்ருக்கு வர்ஷந்தி, அஸ்ருக்னு ரத்தம், ரத்தத்தை அப்படியே பொழியறதாம், இந்த ஆசிட் ரெயின் மாதிரி இருக்கும் அது. பீபத்சமிவ சர்வதா, சர்வதா எல்லா பக்கத்திலிருந்தும், ஜலதாக மேகங்கள், அஸ்ருக் வர்ஷந்தி ரத்தத்தை வந்து பொழியறது. பீபத்சம் இவன்னா அப்படியே ஒரு அருவறுப்பை கொடுக்கற மாதிரி ஒரு ரத்தத்தை பொழியறது இந்த மேகங்கள். பீபத்சம்ங்கிறது ஒரு ரசம், இந்த இடத்துல வந்து பீபத்சம் இவங்கிறச்சு பீபத்சத்தை கொடுக்கற மாதிரி இருக்கக்கூடியது, அப்படியே எங்க பார்த்தாலும் நமக்கு வந்து அருவறுப்பு தர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வருஷா இருக்கு இந்த இடத்துல. மேலும் சூரியம் ஹதப்பிரபம் பசிய கிரகமர்த்தம் மிதா திவி ச சங்குலைஹி பூதகணைஹி ஜுவலித்தே இவ ரோதசி. ரோதசி இந்த ரெண்டு தியௌஹு, ஆகாசம் பிருத்திவி பூமி, இவைகள் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்தராளத்துக்கு ரோதசின்னு பேரு. இந்த ரோதசி அல்லது தியாவா பிருத்திவி ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுவோம், அதனாலதான் திவச்சனத்துல இருக்கு ஜுவலித்தே இவ ரோதசிங்கிற. இந்த பூமியும் ஸ்வர்க்கமும் சேர்ந்து அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்தராளம் முழுக்க உங்களுக்கு அப்படியே ஜுவலித்தே எரியற மாதிரி இருக்கு. ஆனா சூரியம் ஹதப்பிரபம் பஷ்யங்கிறார் யுதிஷ்வர் பீமனை பார்த்து, ஹதப்பிரபம் சூரியம் பஷ்யங்கிறார். பிரபா பிரகாசமே இல்லாமல் இருக்கக்கூடிய, ஹதன போக்கடிக்கப்பட்ட பிரபையை கொண்ட சூரியன் அர்த்தம். இங்க வந்து சூரியன் வந்து பிரபையோட தான் இருக்கான், சூரியனுடைய பிரபையை நம்ம வந்து இது பண்ண முடியாது, நாசம் பண்ண முடியாது, அவன் எரிஞ்சுட்டு தான் இருப்பான். நம்ம தான் இங்க இருந்து பாக்குறச்ச நம்ம கண்ணுக்கு மறைச்சிடுறது புழுதி. இதுல சொல்வர் வேதாந்தாரத்துல கோட் பண்ணுவர், கனச்சன்ன திருஷ்டிர் கனச்சன்ன மர்க்கம் யதா நிஷ்பிரபம் மன்யதே சாதி மூடஹ ததா பத்தவத் பாதி யோ மூட திருஷ்டேஹே ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மான் இருக்கு. கனச்சன்ன திருஷ்டிஹி, கண்ணுதான் மறைக்கப்பட்டிருக்கு, சூரியன் வந்து அங்க ஹதப்பிரபா இல்ல. கனச்சன்ன திருஷ்டிஹி, ஆனா என்ன சொல்றோம்னா கனச்சன்ன மார்க்கம்ங்கிறோம், நம்ம விவகாரம் அப்படி இருக்கு. கனச்சன்ன திருஷ்டிஹி ஆனா கனச்சன்ன மார்க்கம்னு விவகாரம் பண்றோம். சூரியன் வந்து இந்த மேகம் போய் சூரியனை மறைச்சுடுத்துங்கிறோம், சூரியனாவது மேகத்தை மறைக்கிறதாவது. யதா நிஷ்பிரபம் மன்யதே சாதி மூடஹ, அதி மூடஹ ஏவ நிஷ்பிரபம் இதி மன்யதே. ரொம்ப ஒரு கொஞ்சம் புத்தாலே புத்தி கம்மியா இருக்கிறவன் தான் வந்து சூரியன் மறைஞ்சுடுத்துப்பாரு அப்படின்னு போறம்ப. கரெக்டா பதம் உபயோகப்படுறதா இருந்தா மேகம் கண்ணை மறைக்கிறதுன்னு சொல்லணும். அத வந்து எக்ஸாம்பிள் எதுக்கு எடுப்பாருன்னா, ததா பத்தவத் பத்தவத் பாதி யோ மூட திருஷ்டேஹே ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. ஆத்மஸ்வரூபம்ங்கிறது நித்திய உபலப்தி, எப்பவுமே நமக்கு வந்து அதனுடைய ஒரு ஞானம் இருந்துட்டே இருக்கு. கசியச்சது நாகமஸ்மீதி பிரதீதி, எப்பொழுதுமே ஒருத்தனுக்கு வந்து தான் இருக்கோம் இல்லைங்கிற ஒரு பிரதீதியே வரப்போறது இல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஆத்மாவை நம்ம இந்த சரீரமாகவோ, ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து தொலைஞ்சு போயிட்டேன்னு யாராவது ஒருத்தர் போயிட்டாருன்னா உடனே நமக்கு வந்து அப்படியே இடி இடிஞ்ச மாதிரி ஆயிடுறது. எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம வந்து வெளியில இருக்கக்கூடிய தர்மங்களை நம்ம வந்து ஆத்மஸ்வரூபத்துல எப்படி போட்டுக்கிறோமோ அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுப்பார் இந்த இடத்துல. கனச்சன்ன திருஷ்டி கனச்சன்ன மார்க்கம், இந்த இடத்துல சூரியம் ஹதப்பிரபம் பஷ்யான்னு யுதிஷ்டர் யூஸ் பண்றார். சூரியனுக்கு வந்து பிரபையே இல்லாத போயிடுது. இந்த துர்நிமித்தம் எப்படின்னா, வாஸ்தவமாவே சூரியனுக்கு பிரபை இல்லையோ நம்மோ, ஏன்னா பகவான் கிளம்புற சமயம் வந்துருத்தோ இல்லையோ, எந்த ஒரு பூமியில அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த பூமியை விட்டு கிளம்பிச்சு அவருக்கு உண்டான எஃபெக்ட் நேச்சுரலா இருக்கத்தானே இருக்கும், நல்லவா கிளம்பி போறாங்கிற மல்லியோ அந்த மாதிரி. சூரியம் ஹதப்பிரபம் பஷ்ய, அது மாத்திரம் இல்ல கிரக மர்தம் மிதா திவி, திவி ஆகாசத்தில் கிரகங்களுக்கு நடுவுல ஒரு சண்டை, கிரக மர்தம்ங்கிற there is a stampede of இது ரெண்டு ஒண்ணும் கொண்டு அடிச்சுக்கிறது இந்த கிரகங்கள் எல்லாம்.
அது நாலஞ்சு கிரகம் சேர்ந்து ஒரே லைன்ல வந்து நிக்கிறது இந்த மாதிரி எல்லாம். கிரக மர்தம் மிதஹ திவி பூத கணைஹி சசங்குலைஹி ரோதசி ஜுவலிதே இவ. பூத கணைஹிங்கிறச்சு இங்க வந்து பூதாக ருத்ர அனுச்சாராக அனுச்சராக தேஷாம் கணைஹி சங்குலைஹி வியாமிஸ்ராக பிராணிபிஹி சகிதைஹி. இந்த ரோதசிங்கிறது தியாவா பிருத்திவ்யம், தியாவாங்கிறது சர்க்கம், பிருத்திவி பூமி, இது ரெண்டுமே அப்படியே ஜுவலித்தே இவ அப்படியே வந்து தகிக்கிற மாதிரி இருக்கு. என்னத்தினால? பூத கணங்கள்னால. பகவானுடைய பூத கணங்கள் வந்து கோலாகலமா இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு இது வந்து எல்லாருக்கும் அந்த எஃபெக்ட் தெரியறது அப்படிங்கிறார். அவ்வளவுதான். ச நத்யா நதாச்ச க்ஷுபிதாக, அடுத்தது பூமியில இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வரார். புனகா பௌமானு ஆக, பதினெட்டாவதுல இருந்து இங்க உங்களுக்கு பூமியில நடக்கக்கூடியது. இது வரைக்கும் வந்து என்ன தியாபா பிருத்திவின்னு ரோதசி ஜுவலிதே இவன்னர், அது எல்லாமே திவ்யானு திவ்யானு நிமித்தானு அதை சொன்னார். இப்ப வந்து பூமியில இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றார். நத்யோ நதாச்ச க்ஷுபிதாக சராம்சிச்ச மனாம்சிச்ச ந ஜ்வலதி அக்னிஹி ஆஜ்யேன காலோயம் கிம் விதாஸ்யதி. நத்யா நதிகள், நதாக அதுவும் நதிகள் தான். நதி நதிங்கிறது ஈஸ்ட் வெஸ்ட் ஓடுறது, நதகாங்கிறது நார்த் சவுத் ஓடுறது. பிரம்மபுத்திரா வந்து நமக்கு நார்த் சவுத் ஓடும். ஷோனாங்கிறது ஒரு நதகான்னு நினைக்கிறேன், ஷோனா நதி இல்ல நத, இந்த மாதிரி ரெண்டு இது எதெல்லாம் வந்து நார்த் டு சவுத் ஓடுறதோ உங்களுக்கு அந்த நதிகளுக்கு வந்து நதகான பேரு சம்ஸ்கிருதத்துல. ஈஸ்ட் வெஸ்ட் போகிறதுக்கு வந்து நதினு பேரு. நத்யா நதாஸ்ட க்ஷுபிதாக கலக்கம் அடைஞ்சுடுத்து, அதாவது அந்தந்த பாத்துல போகாமல் அதுகள் வந்து ஒரு ஒரு கலக்கமுற்று. சராம்சி மனாம்சிச்சங்கிற நதி நதம், சராம்சி குளங்கள், மனாம்சி மனங்கள்லயும் ஒரு கலக்கம் ஏற்பட்டுடுச்சு. எங்கெங்கெல்லாம் நம்ம அஜிடேஷனை பாக்குறோமோ அதை பார்த்த உடனே நம்ம மனசுலயும் அந்த மாதிரி ஒரு அஜிடேஷன் இருக்கோன்னு தோணிடுறது. சோ மனசும் வந்து இதை பார்த்த உடனே இந்த மாதிரி வந்து துர்நிமித்தங்களை பார்த்த உடனே மனசுகளும் மனதுகளும் க்ஷுபிதாகா, இதை வந்து க்ஷுபிதானின்னு போட்டுருலாம். சோ இங்க வந்து நத்யஹா நதாஸ்ச க்ஷுபிதாகா, இது ரெண்டும் கரெக்டா அதுக்கு போயிடும். சராம்சிச்ச மனாம்சிச்சான்னு நபுன்சகலிங்கத்துல இருக்கிறச்சு நம்ம மாத்திக்கணும் க்ஷுபிதானி அப்படின்னு போட்டுருறோம். ந ஜுவலதி அக்னிஹி ஆஜ்யேன ஆஜ்யேன ந ஜுவலதி. ஒரு அக்னி ஜுவலிக்கிறதுனா நம்ம வந்து அக்னிய ஹோமகுண்டத்துல வளர்த்து அதுக்கு ஒரு ஆஜ்யம், அந்த ஆஜ்யம்ங்கிறது அதுல போடக்கூடிய ஹவிஸ், அதை போடுறதுனால இந்த ஹவன் சாமக்ரின்னு சொல்றோமே அதை வந்து போடுறதுனால அது வந்து ஜுவலிக்கணும், அதுதான் நியாயம். ஆனா இங்க இப்ப எப்படி இருக்கு காலம்னா ஆஜ்யேன அக்னிஹி ந ஜுவலதி, ஆஜ்யத்தை போடுறதுனால அக்னி ஜொலிக்கல அப்படின்னா ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி திடுப்புன்னு ஏதோ அக்னி கிளம்புறதுன்னு அர்த்தம். காலோயம் கிம் விதாசியதி, இந்த காலமானது என்ன பண்ண போறதோ எனக்கு தெரியலையேன்னுங்கிறார். காலோயம் இந்த காலமானது கிம் விதாசியதி ந பிபந்தி ஸ்தனம் பத்சாக ந துஹ்யந்தி ச மாதரா ருதந்தி அஸ்ருக்கா காவா ந ஹிருஷ்யந்தி ரிஷபாக விரஜே. துஹ்யந்தி மாதரா ந துஹ்யந்திங்கிறச்ச இது துக்தே இது கம்ப்ளீட்டா இது ஆர்ஷம் பிரயோகம்னு சொல்றார், அதனால அதை அப்படியே எடுத்துருவோம். ஏன்னா அந்த துஹ்யதி வர முடியாது, துக்தேன்னுங்கிற மாதிரி ஸ்வயம் துக்தேங்கிறதுக்கு இதுலதான் வரணும், ஆத்மநேபதியில தான் வரணும், அது பரஸ்மைபதியில வர முடியாது. ந வத்சாக ஸ்தனம் ந பிபந்தி, கண்ணுகுட்டிகள்லாம் வந்து அம்மாட்ட இருந்து பாலை குடிக்கிறது இல்ல. மாதரா ந துஹ்யந்தி, பசுமாடுகளும் வந்து ஸ்வயமாக பாலை கறக்கல. ருதந்தி அஸ்ருமுகாக காவஹா, அஸ்ருமுகாக காவஹா அப்படியே கண்ணிலேருந்து ஜலம் ஜலத்துடன் கூடின ஒரு முகத்தை கொண்டவர்களாக அந்த மாடுகள் பசுமாடுகள்லாம் ருதந்தி அழுகின்றன. ரிஷபாக விரஜே, விரஜ குலத்துல அல்லது இந்த விரஜேன மாட்டுக்குட்டில்ல ரிஷபாக இதெல்லாம் எருதுகள்லாம் ந ஹிருஷ்யந்தி சந்தோஷமாகவே இல்லை, விலங்குகளுக்கு கூட அந்த எஃபெக்ட் தெரியறதுங்கிற. அது வந்து துர்நிமித்தமா சொன்னார், அதனுடைய எஃபெக்டா வந்து இங்க பசுமாடெல்லாம் வந்து குடிக்க மாட்டேங்கிறது, பாலை குடிக்க மாட்டேங்கிறது, இவைகளும் கறக்க மாட்டேங்கிறது, மாடுகள் வந்து எப்ப பார்த்தாலும் கண்ணில இருந்து ஜலம் வர மாதிரி இருக்கு, இந்த மாடுகள் ஒரு அழற மூஞ்சியோடயே இருக்கு. ரிஷபாக இதுவும் வந்து எருதும் வந்து உங்களுக்கு சந்தோஷமா இல்லை. தெய்வதானி ருதந்தி இவ ஸ்வித்யந்தி ஹி உச்சலந்தி
இமே ஜனபத கிராமாக புற உத்யான ஆகர ஆசிரமாக தைவதானி ருதந்தி. தைவதானி தேவதைகள், தேவதைகளுடைய பிரதிமாங்கிறர் வியாக்கியானத்துல. தெய்வதாகான பிரதிமாகாங்கிறர் இந்த இடத்துல. பிரதிமாகனா இப்ப நம்ம வந்து இதுல வைக்கிறோமோ இல்லையோ கோவில்ல, அந்த பிரதிமாவை சொல்றாரு இந்த இடத்துல. கோவில்ல நம்ம வைக்கக்கூடிய அந்த ஒரு விக்கிரகங்கள், தெய்வதங்களினுடைய ஒரு விக்கிரகங்களானது. என்ன நேரம் இங்க யுதிஷ்டரர் வந்து அங்க தெய்வதங்கள் சஞ்சாரம் பண்ணல பூமியில. யுதிஷ்டரர் பார்க்கக்கூடிய தெய்வதைகள் தேவதா ஸ்வரூபமாக மேல இருக்கக்கூடியவாளுக்கு நம்ம இங்க கோவில் கட்டி விக்கிரகம்னு வைக்கிறச்சு, அல்லது அதுல ஒரு விக்கிரகம்னு வைக்கிறச்சு, அங்க வந்து அழறா மாதிரி இருக்கு அந்த விக்கிரகங்கள், அந்த பிரதிமைகள். சோ தேவதா, தேவதையாக உள்ள பிரதிமைகள் ருதந்தி, இவ அழுவது போல் இருக்கின்றன. அதுக்கப்புறம் சுத்யந்தி, சுத்யந்தின வேர்வை வர மாதிரி இருக்கு அவைகளுக்கு, வேர்த்து விடுற மாதிரி இருக்கு அந்த பிரதிமைகளுக்கு. உச்சலந்தி ச, அவரும் அப்படியே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதான், அது அது வந்து குதிக்கிறதான் தானாவே. இந்த மாதிரி எல்லாம் ஆகிறது சடார்னு அது வந்து இதுவாயிடுறது, தன்னுடைய பொசிஷன் ஸ்வஸ்தானத்தில இருந்து உச்சலந்தி விலகிடுறது. பிரதிமைகள் என்னென்னலாம் இருக்கோ இதெல்லாம் வந்து பூமியினுடைய கம்பத்தினால கூட ஏற்படலாம், அல்லது இது ஒரு இண்டிகேஷன், அவ்வளவுதான். இமே ஜனபதாக கிராமமாக, அடுத்தது வந்து அடுத்தல இந்த லைனோட சேர்த்துக்கணும், பிரஷ்டஸ்ரீயா நிரானந்தாக கிம் அகம் தர்சயந்தி நக. இமே ஜனபதாக, இந்த ஜனபதாக தேசங்கள் நகரங்கள், கிராமமாக கிராமங்கள், புற பட்டணங்கள், உத்யான நந்தவனங்கள், ஆகர சுரங்கம் மைன், அதுக்கப்புறம் ஆசிரமாக இது ஆசிரமங்கள் ஹர்மிட்டேஜ் ஊட்டஜாக, இவைகள் எல்லாமே பிரஷ்டஸ்ரீயா அழகை இழந்தவைகளாக, நிரானந்தாக ஆனந்தமே இல்லாதவைகளாக, நகா நமக்கு கிம் அகம் தர்சயந்தி, என்ன பாபத்தை காண்பிக்கின்றனவோ தெரியலையேங்கிற. அகம்ன துக்கம் இங்கே. இமே இந்த ஜனபதாக நகரங்கள், கிராமமாக கிராமங்கள், புற பட்டணம், உத்யானம் கார்டன் தோட்டம், ஆகரங்கிறச்சு சுரங்கம் மைன் குவாரி, ஆசிரமாக இது ஆசிரமங்கள் முனிவர்களுடைய ஆசிரமங்கள், பிரஷ்டஸ்ரீயா ஸ்ரீஹி அழகு அழகை துளைத்தவர்களாக இருக்கின்றன இந்த நகரங்கள் எல்லாமே, நிரானந்தாக ஆனந்தமே இல்லைங்கிற. ஆனந்தமே இல்லைன்னா சிட்டிக்கு ஆனந்தம் இல்லை, சிட்டியில இருக்கக்கூடிய ஜனங்கள்னு அங்க எடுத்துக்கணும் நம்ம. ஜனங்கள்லாம் வந்து ஒரு சோபையே இல்லாத, ஆனந்தமும் இல்லாத இவைகள்லாம் இவர்களை பார்க்கறச்சே நமக்கு என்ன துக்கத்தை காண்பிக்கிற அளவு தெரியலையே, ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு புரியல. மன்யே ஏதைஹி மகோத்பாதைஹி நூனம் பகவத பதைஹி அனன்ய புருஷஸ்ரீவிஹி ஹீனா பூஹு ஹத சௌபகா. இப்பதான் கன்க்ளூஷனுக்கு வர்ற, ஏதைஹி மகோத்பாதைஹி அஹம் மன்யே, இந்த மாதிரி பலவிதமான மகா உத்பாதைஹி இந்த துர்நிமித்தங்களினால் இப்பேற்பட்ட ஏதைஹி இப்படிப்பட்ட மகோத்பாதைஹி பெரிய துர்நிமித்தங்களினால் மன்யே அகம் மன்யே என்னது நூனம் கண்டிப்பா பகவதா பாதைஹி பூஹு ஹீனா, இந்த பூமியானவள் பகவானுடைய பாதங்கள் இல்லாமல் இருக்கிறாள் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணிக்கிறேங்கிற. பகவதா பாதைஹி ஹீனா ஏஷா பூஹு, எப்படி இருக்கா ஹத சௌபகா, சௌபகன்னா ஒரு இது சோபை இல்லாதவள், சௌபகம் நல்ல ஃபார்ச்சூன் குட் ஃபார்ச்சூன் இல்லாத இருக்கா ஹத சௌபகா. அதனால ஒரு துரதிருஷ்டவசமாக இந்த பூமியானவள் பகவானுடைய பதங்களினால், பதங்களை இங்க வந்து இத தமிழ்ல அன்வைக்க முடியாது, பதங்கள் இல்லாமல் இருக்கிறார், அவனுடைய காலடி திருவடி அங்க படல பூமியில அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிறான். ஒரு க்ஷணத்துல அந்த அந்த பூமிக்கு இருக்கக்கூடிய சோபையானது போயிடுத்தான். பகவான் பாதத்துக்கு வந்து ஒரு அட்ஜெக்டிவ் போடுறார், அனன்ய புருஷஸ்ரீபிங்கிறார். அந்ய புருஷேஷு ந வித்யதே அந்யேஷு புருஷேஷு ஸ்ரீஹி வஜ்ர அங்குஷாதி சோபா தாத்ருஷ பகவதா பதைஹி ஹீனா பூஹு அப்படிங்கிறார்.
அந்த பகவானுடைய திருவடிகள் எப்படி இருக்குன்னா வஜ்ர ஸ்ரீஹி அந்த அழகு வந்து எப்படின்னா அங்க சங்கு சக்கரம் எல்லாம் அவருடைய காலில் வந்து பதிச்சிருக்கு, சின்னித்தமா இருக்கு அவருடைய திருவடிகள்ல. அந்த திருவடியனுடைய அழகானது ஸ்ரீஹி அனன்ய புருஷ அந்நிய புருஷேஷும் இந்த வித்யதே, மற்றவர் எந்த ஒரு புருஷனிடத்திலையும் அந்த மாதிரி ஒரு திருவடியனுடைய அழக பார்க்க முடியாதுங்கிற அனன்ய புருஷ ஸ்ரீபிகி பகவதா பதகி, அந்த திருவடியனுடைய ஒரு ஒரு பொதிப்பு அங்க இல்ல, அவருடைய காலடி அங்க இல்லைங்கிற. ஆகையினால ஏதைகி மகோத்பாதைகி இந்த ஒரு பெரிய துர்நிமித்தங்கள்னால எனக்கு என்ன தோன்றதுன்னா, எந்த ஒரு மனுஷியனுக்கும் கிடைக்காத ஒரு மகிமை கொண்ட அந்த பகவானுடைய திருவடிகள் இந்த பூமியில இன்னும் இல்லை. ஆகையினால இந்த பூமியில ஒரு சோபை இல்லாத இருக்கு. ஹத சௌபகா பூஹு இதி சிந்தையதஸ்தஸ்ய, இது இதுக்கு மேல இங்க வந்து சூத பௌராணிகர்னுடைய வார்த்தைகள், ஏன்னா சூதம் உவாச்சான்னு போடல, நம்ம வந்து எடுத்துக்கணும். இதி சிந்தையதஸ்தஸ்ய திருஷ்ட அரிஷ்டேன சேதசா ராஜ்யா பிரத்யாகமத் பிரம்மன்னு எதுபுர்யாக கபித்வஜா கபித்வஜா இது சிந்தையதா ராஜ்யா, இந்த மாதிரி பகவான் இந்த மாதிரி யுதிஷ்டர் ராஜா யோசிச்சுட்டு இருக்கர்ச்சே சிந்தையதா சதா, இவ்வாறு ராஜாவானவர் ராஜ்யா சிந்தையதா அவர் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, தஸ்ய எப்படி அவர் யோசிச்சுட்டு இருந்தார், திருஷ்ட அரிஷ்டேன சேதசா சிந்தையதா ராஜ்யா, இந்த மாதிரி என்னென்ன ஒரு துர்நிமித்தங்களை பார்த்திருக்கும் அந்த மனதினால் அவர் இந்த மாதிரி யோசிச்சு கொண்டு யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, மனசுனால அவர் பார்த்தாரா, திருஷ்ட அரிஷ்டேன சேத்தசாங்கிற இந்த மனசுக்கு அப்ஜெக்டிவ் போடுறச்சே, மனசுனால சிந்தனை பண்றதுங்கிறது ரைட்டு தான், சேத்தசா சிந்தையதாங்கிறது ரைட்டு, திருஷ்ட அரிஷ்டேன சேத்தசாங்கிறார் அந்த சேத்தஸுக்கு வந்து அப்ஜெக்டிவ் போடுறச்சே, எந்த மனதினால் துர்நிமித்தங்கள் பார்க்கப்பட்டதோங்கிற அந்த இடத்துல வந்து பௌம திவ்ய ஸ்வதைஹிகானு சதைஹிகானு இத்தனை நிமித்தங்களை பார்க்கறச்சு, பௌம இத வந்து பிரத்யக்ஷமா பார்க்க முடியும், எல்லா விதமான இந்திரியங்களை வைத்துக் கொண்டு பார்க்க முடியும், அந்த இந்திரியங்கள் ஃபங்க்ஷன் ஆறதுக்கும் மனஹா இந்திரியேன உங்களுக்கு சம்யுக்தமா இருந்தாதான் அந்த இந்திரியங்கள்னால பார்க்க முடியும், அதனால மனசுனால பார்த்தார் ஒண்ணு. அடுத்தது நம்ம வந்து திவ்யமான விஷயங்களை இவரால கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்னா, இல்ல யோகஜ பிரத்யக்ஷம், அந்த யோகஜ பிரத்யக்ஷத்துக்கு மனசுதான் முக்கியங்க, மனசுனாலதான் அதெல்லாத்தையும் பார்க்க முடியும், திவ்யமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இது தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடியதை அவர் வந்து பிரத்யக்ஷமா அவர் அனுபவிக்க முடியும். ஆகையினால திருஷ்ட அரிஷ்டேன பலவிதமான துர்நிமித்தங்களை காக்னைஸ் பண்ணதுன்னு அர்த்தம், திருஷ்டங்கிறச்ச இங்க பார்த்தது கண்ணுன்னு எடுத்துக்கூடாது, பர்செப்டிவ் அதை மட்டும் எடுத்துக்கணும். சோ இங்க வந்து பலவிதமான துர்நிமித்தங்களை இவர் எந்த ஒரு மனதினால் அறிந்தாரோ அப்பே அந்த மனதினால் சிந்தையதா ராஜ்யா இந்த அரசனானவர் இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது சிந்தையதா ஹே பிரம்மன்னு, இது வந்து நம்ம இவரை சொல்றது சௌனகர், ஹே பிரம்மன் பிரத்யாகமத்து யாருன்னு கபித்வஜா யதுபுர்யாக பிரத்யாகமத்து, கபித்வஜா ஆஞ்சநேயரை வந்து துவஜம் தன்னுடைய கொடியில வச்சுட்டு இருக்கக்கூடிய அர்ஜுனனானவர் யதுபுர்யாக யது யாதவர்களுடைய புரியான துவாரகாவில் இருந்து பிரத்யாகமத்து திரும்பி வந்தார். தம் பாதையோகோ நிபதிதம் அயதாபூர்வம் ஆதுரம் அதோவதனம் அப்பிந்தூனு சிருஜந்தம் நயனாப்ஜயோகோ விலோக்கிய உத்விக்ன ஹிருதயா விச்சாயம் அனுஜம் நிருபா பிரிச்சதி ஸ்ம சுஹ்ருன் மத்தியே சம்ஸ்மரன் நாரதேரிதம். இப்ப வந்து அர்ஜுனனை பார்த்துட்டு யுதிஷ்டிரர் கேள்வி கேட்கிறார், எப்படின்னா நிருபா அனுஜம் திலோக்கிய, எப்பேற்பட்ட அனுஜா, அனுஜான தம்பி, சோ அனுஜம் திலோக்கிய தன்னுடைய தம்பியை பார்த்து விட்டு, தம்பி எப்படி இருந்தாங்கிறதுக்கு தான் இங்க இருந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அப்ஜெக்டிவ் ஒவ்வொன்னா. தம் அவன் எப்படி பாதையோகோ பதிதம், காலில் முதல்ல வந்து விழறான் இவரை பார்த்துட்டு யுதிஷ்டரை பார்த்துட்டு முதல்ல பாதையோகோ நிபதிதம், அதுக்கப்புறம் அயதாபூர்வம் ஆதுரம்ங்கிற அயத, இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி அயதாபூர்வம் நிபதிதம்னு போட்டிருக்கு அப்படியும் எடுத்துக்கலாம். அயதாபூர்வம்னா முன்னாடிக்கு மாறுதலாகன்னு அர்த்தம், யதாபூர்வம்னா முன்னாடி மாதிரியே, அயதாபூர்வம்ங்கிறச்சு
முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, இப்ப வித்தியாசமா இருந்தது, அவன் நமஸ்காரம் பண்றதுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படின்னா நிபதிதம்னு போடுறாரோ இல்லையோ, நமஸ்கிருதம் இல்லையே, அப்படியே பொத்துன விழறா அங்க அல்ல. இது வரைக்கும் அர்ஜுனன் வந்து அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அதனால அயதாபூர்வம் நிபதிதம்னு எடுத்துக்கலாம், அல்லது அயதாபூர்வம் ஆதுரம். இவ்வளவு கவலையோட இந்த அர்ஜுனனை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே, அதனால அயதாபூர்வம் ஆதுரம் துக்கிதம். அப்பேற்பட்ட அர்ஜுனனை அதோவதனம் தலைய குனிஞ்சின் இருக்கான். அப்பிந்தூனு சிருஜந்தம், அப்பு அப்புங்கிறது ஜலம், அபாம் பிந்துனு அஸ்ரூணி, நேத்ராபியாம் விசிருஜந்தம், கண்ணிலிருந்து அவன் ஜலத்திவிலைகளை அப்படியே வழிய விடுறான். ஆமா, அப்பிந்தூனு சிருஜந்தம், ஜலத்தை வந்து அப்படியே விட்டுக்கொண்டு நயனாப்ஜயோகோ சிருஜந்தம், நயனாப்ஜயோகோ கண்ணினும் தாமரை, தாமரை போன்ற கண்களிலிருந்து அந்த அஸ்ருக்கள் இத கண்ணீர் திவிலைகளை விட்டுக்கொண்டு இருக்கும். விச்சாயம் அனுஜம், விச்சாயம் அவன் முகத்துல வந்து ஒரு சாயான சோபை, சோபையை இழந்தவனான அனுஜம் தம்பியான அர்ஜுனனை விலோக்கிய பார்த்து விட்டு உடனே இவருக்கு என்ன ஆயிடுதுன்னா உத்விக்ன ஹிருதயா, இத்தனை நேரம் துர்நிமித்தம் பார்த்ததெல்லாம் வந்து நிஜமாவே நடந்துருத்தோ அப்படின்னு வந்து அப்படியே கலக்கத்தோட இருக்கக்கூடிய மனதை கொண்டவரான அந்த நிருபா அரசன். நாரத ஈரிதம் சம்ஸ்மரன்னு நாரதன் சொன்னது, அஞ்சு நாள் கழிச்சு திருதராஷ்டிரன் போக போறார், அதுக்கப்புறம் பகவான் கிளம்ப போறார், பகவான் கிளம்பறச்சே உங்களுக்கும் டைம் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் வந்து நாரதர் சொன்னாரோ இல்லையோ. சோ நாரத ஈரிதம், நாரதரால கூறப்பட்ட சம்ஸ்மரன்னு கூறப்பட்ட விஷயங்களை நினைவு கூர்ந்து அதை வந்து தன்னுடைய நினைவுக்கு எடுத்துன்னு வந்து சுகுரன் மத்திய எல்லாருக்கும் நடுவுல இப்படி அர்ஜுனன் நடந்துட்டானா, ஏதோ தனிமையில வந்து இருந்தான்னா சரி, எல்லாருக்கும் நடுவுல நேர வந்து பொத்துன்னு காலில் விழுந்து நின்னுண்டு அப்படியே தலையை குனிஞ்சுண்டு கண்ணில இருந்து ஜலஞ்சலமா தாரதாரையா கொட்ட இவருக்கு வந்து அது, அதனாலதான் சுகிருத் மத்தியேங்கிற நண்பர்களுக்கு நடுவுல இந்த மாதிரி அவன் வந்து ஒரு ஒரு போஸ்ட்ல நின்ன உடனே யுதிஷ்டர் வந்து கேட்கிறாரு, என்னப்பா ஆச்சுன்னு கேட்கிறார். இனிமே கேள்வி கேட்க போறாரு, அவ எப்படி இருக்கா இவா எப்படி இருக்கான்னு வரிசையா கேள்வி கேட்க போறாரு. குசலம் விசாரிக்கணுமோ இல்லையோ, போயிட்டு வந்திருக்கான். யுதிஷ்டிர உவாச்ச, கச்சித் ஆனர்த்த புரியாம் நகா ஸ்வஜனாக சுகமாசதே மது போஜ தசார்ஹார சாத்வத அந்தக விருஷ்ணயா. கச்சித், இந்த இதுல வந்து ராமாயணத்துல வரும் கச்சித் சர்க்கம்னு ஒண்ணு உண்டு. பரதன் வந்து இது பாதுகையை வாங்கறதுக்காக வர்றச்சு ராமன் முதல்ல பார்த்துட்டு கச்சித் அப்படின்னு ஆரம்பிப்பார். கச்சித்னா எல்லாம் சௌக்கியமா இருக்கா, கிம் ஸ்வித் அப்படின்னு அர்த்தம், கிம்னு அர்த்தம், இது சரியா இருக்கா அது சரியா இருக்கான்னு ஒப்புண்ணா கேள்வி கேட்பார். நீ ராஜ்யத்தை ஒழுங்கா பரிபாலனம் பண்றியா, அந்த மினிஸ்டர் எப்படி இருக்காரு, இவா எப்படி இருக்கா அவா எப்படி இருக்கான்னு ஒத்தத்திரியா விசாரிப்பார். அதுல கச்சித் ஆனர்த்த புரியாம் நகா ஸ்வஜனாக சுகமாசத்தே, நகா ஸ்வஜனாக நம்மளுடைய நம்மளை சேர்ந்த ஜனங்கள் பந்துக்கள் இருக்காளே அவர்கள் அந்த இதுல வந்து ஆனர்த்த புரியாம் துவாரகையில் சுகம் ஆசதே கச்சித்து, சுகமாக இருக்கிறார்களா அப்படின்னு கேள்வி அது. அந்த கச்சித்துங்கிறது கிம், யாரெல்லாம் அந்த பந்துக்கள்னா, மது போஜ தசார்ஹ அர்ஹ சாத்வத அந்தக விருஷ்ணி, இதெல்லாம் ஏழு விதமான யாதவ குலங்கள். இது முன்னாடியே நம்ம வந்து 12வது அத்தியாயத்துல பார்த்தோம் அத, அங்க துவாரகையில வந்தப்போ. சோ கச்சித்து ஆனர்த்த புரியாம், ஆனர்த்த புரி துவாரகையில மது போஜ தசார்ஹ அர்ஹ சாத்வத அந்தக விருஷ்ணிங்கிற ஏழு விதமான யாதவ குலங்கள் நம்மளுடைய ஜனங்கள் ஸ்வஜனாக சுகம் ஆசத்தே கச்சித்து, சௌக்கியமா இருக்காளா. ஷூரோ மாதாமகா கச்சித் ஸ்வஸ்தி ஆஸ்திய ஆஸ்தே வா அத மாரிஷா மாதுலஹா சாருஜஹா கச்சித் குஷலி ஆனக துந்துபிஹி. ஷூரோ, ஷூரஹாங்கிறது மாதாமகா, அம்மாவோட அம்மா, அம்மாவோட அப்பா, அம்மா வைத்து தாத்தா, அந்த அம்மா சைடு தாத்தா. சோ மாரிஷஹாங்கிறது இந்த இடத்துல என்னன்னா மான்யஹா, எல்லாராலையும் போற்றத்தக்கவரான, எல்லாராலையும் ஒரு மதிப்பு கொடுக்க தக்கவரான ஷூரஹா வசுதேவனுடைய இல்ல தேவகியினுடைய அப்பாவா இருக்கணும் இல்லையா, உக்ரசேனன்ல மாதாமகா ஷூரஹா, ஷூரஹா மாதாமகா கச்சித்து ஸ்வஸ்தி ஆஸ்தே, அவர் சௌக்கியமா இருக்காரா. மாதுலஹா சானுஜஹா,
மாமாவான இது வந்து ஷூரஹா நாம குந்தியாகா பிதாங்கிற கரெக்ட் சாரி நான் தான் விட்டேன் ஷூரஹாங்கிறது குந்தியினுடைய அப்பா கச்சித் அதுக்கப்புறம் மாதுலஹா சானுஜஹா மாதுலஹாங் அவர் பிள்ளையுடன் கூட கச்சித் குஷலி ஆனக துந்துபிகி இதுதான் வசுதேவர் ஆனக துந்துபிகிங்கிறது வசுதேவஹா அவர் மாமா சானுஜஹா பிள்ளையுடன் கூட கச்சித் குஷலி அவர் சௌக்கியமா இருக்காரா மாதுலஹா மாமாவான வசுதேவரும் தனது தம்பிகளுடன் கூட ச அனுஜாகா சாரி தனு தம்பிகளுடன் கூட ஏன்னா தனியா வந்து வசுதேவனுடைய பிள்ளைகளை பத்தி அடுத்தது கேட்க போறார் இங்க வந்து தம்பிகளுடன் கூட அவரும் சௌக்கியமா இருக்காரா தேவகர்ன்னு நினைக்கிறேன் அவரோட பேரு இல்ல இல்ல பின்னாடி வரும் இது சூரசேனர் வந்து இவரோட குந்தியோட அப்பா சூரஹா யாதவஹா குந்தியாஹா பிதான் இருக்கு சப்த ஸ்வசாரஹா தத் பத்ன்யஹா மாதுலான்யஹா சஹா ஆத்மஜாஹா ஆசதே சஸ்னுஷாஹா க்ஷேமம் தேவகி பிரமுகாஹ ஸ்வயம் தேவகி முதலிய ஏழு அக்கா தங்கைகள் ஏழு பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் வசுதேவர் அவர்கள் எல்லோருமே இவருக்கு யுதிஷ்டருக்கு மாதுலானி மாமா மனைவிகள் அந்த ஏழு பேருமே சக ஆத்மஜாகா பிள்ளைகளுடன் கூட சஸ்னுஷாகா நாட்டு பெண்கள் அவர்களுடைய மனைவிகளுடன் கூட க்ஷேமம் ஆசத்தே க்ஷேமமா இருக்காளா அவர்கள் எல்லோருமே சோ முதல்ல வசுதேவரை கேட்டுட்டும் அதுக்கப்புறம் அவருடைய ஏழு பத்னிகளான இது மாதுலானி அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளோட புள்ள மாட்டு பெண்களோட எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா கச்சித் ராஜா ஆகுகா ஜீவதி அசத் புத்திரஹா அசேஜ அனுஜஹா ஹிருதிகா சசுதா அக்ரூரஹா ஜெயந்த கத சாரணாக அடுத்தது வந்து ராஜா ஆகுகா ஆகுகாங்கிறது தான் உக்ரசேனன் இவர் தான் சூரசேனஹால் ஆவுகஹா தான் உக்ரசேனஹா அவருடைய அவர் யாருன்னா அசத் புத்திரஹா ஒரு கெட்ட பிள்ளைய பெற்றெடுத்தாரு அந்த அந்த கம்சனோட அப்பா அப்படிங்கிற அசத் புத்திரஹா ஆகுகஹா கம்சனுடைய கம்சனை பிள்ளையாக வைத்திருக்கும் உக்ரசேனஹா ஆகுகஹா கச்சித் ஜீவதி அவர் உயிரோட இருக்காரான்னு கேக்குறார் சுகம் ஆஸ்தேன்னு எல்லாரையும் கேட்டுட்டு உக்ரசேனனை கேக்குறச்சே அசத் புத்திரஹா கலு அதனால ஜீவதி உயிரோட மாத்திரம் இருக்காரான்னு கேட்டுக்கிறாராம் இவருங்க அசன்னு புத்திரஹா எஸ்ய கெட்ட பிள்ளைய கெட்ட பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கிறதுனால அதையேவ ஜீவ மாத்திரமேவ பிருஷ்டம் நது குசலம் உயிரோட இருக்காரான்னு மாத்திரம் கேட்டுட்டாராம் குசல குசல விசாரிக்கல அவரை அஸ்யச்ச அனுஜஹா அவருடைய தம்பி அந்த உக்ரசேனனுக்கு தம்பி தான் தேவகஹா ஹிருதிகஹான்னு ஒருத்தர் ஹிருதிகஹா சசுதஹா அந்த ஹிருதிகனுடைய புள்ளதான் வந்து கிருதவர்மா அதுக்கப்புறம் அக்ரூரர் ஜெயந்த கத சாரண மூணு பேரும் வந்து கிருஷ்ணனுடைய தம்பிகள் ஆசத்தே குஷலம் கச்சித் ஏச்ச சத்ருஜித் ஆதயா கச்சித் ஆஸ்தே சுகம் ராமோ பகவான் சத்வதம் பிரபு அடுத்தது கேக்குறது ஏ சத்ருஜித் முதலியவர்கள் சர்வ விஷ்ணி நாம் சத்ருஜித் முதலிய அங்க யாதவர்களையும் பத்தி கேக்குறார் அவள்லாமும் குஷலம் ஆசத்தே கச்சித் எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா கச்சித் ஆசத்தே சுகம் ராமஹா இது பல்ராமனை கேக்குறார் பல்ராமர் சௌக்கியமா இருக்காரா கச்சித் ஆசத்தே சுகம் ராமஹா ராமன் எப்படின்னா சத்வதாம் பிரபு பாகவதாளுக்கெல்லாம் வந்து பிரபுவா இருக்கக்கூடிய பல்ராமர் சத்வதாம் பிரபு யாதவர்களுக்கு அல்லது பாகவதாளுக்கெல்லாம் பிரபுவா இருக்கக்கூடிய சிரேஷ்டராக இருக்கக்கூடிய பகவான் ராமஹா சுகம் ஆஸ்தே கச்சித்து சௌக்கியமாக இருக்காரா அவரும் பிரத்யும்னஹா சர்வ விஷ்ணீனாம் சுகமாஸ்தே மகாரதா கம்பீரரையோ அனிருத்தா வர்தத்தே பகவான் உத பிரத்யும்னன் எப்படி இருக்கான் சர்வ விஷ்ணீனாம் மகாரதா பிரத்யும்னஹா சுகம் ஆஸ்தே கிம் சர்வ விஷ்ணீனாம் மத்தியே மகாரதா எல்லா யாதவர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய தேரோட்டியா இருக்கக்கூடியவன் அண்ட் மகாரதான மெயினா வந்து வாரியர் ஒரு பராக்கிரமம் வாய்ந்தவனாக இருக்கார் எத்தனை வந்து அவனுக்கு மகாரதாங்கிறது ஒரு பொசிஷன் அவருக்கு அடியில வந்து இத்தனை ரதத்தை இத்தனை ஒரு சேனையை வந்து கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவன் அர்த்தம் சோ மிகுந்த யாதவர்களுக்கு நடுவுல மகாரதா மிகுந்த பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய பிரத்யும்னஹா சுகமாஸ்தே சுகமாக இருக்காரா கம்பீர ரயஹா ரொம்ப ஒரு கம்பீரமான ரயஹா வேகத்தை கொண்டவனான அனிருத்தன் எப்படி இருக்கான் பகவான் அனிருத்தா
வர்த்ததே, வர்த்ததேனா வளர்ந்துன்னு இருக்கான்னு லிட்ரலா இல்ல, அதாவது சௌக்கியமா இருக்கலான்னு தான் அர்த்தம். சுகி சுகம் ஆஸ்தே குஷலி ஆஸ்தே கச்சித் வர்த்ததே அப்படின்னா ஒரு ஒரு செழிப்போட இருக்காளான்னு அர்த்தம். அவரும் அனிருத்தனும் எப்படி இருக்கான், சுஷேணஹா சாருதேஷ்ணஸ்ச சாம்பஹா ஜாம்பவதி சுதஹா, சுஷேணஹா சாருதேஷ்ணஹா, அதுக்கப்புறம் ஜாம்பவதியினுடைய பிள்ளையான சாம்பஹா, அந்நேச்ச கார்ஷ்ணி பிரவராஹா, கார்ஷ்ணி கிருஷ்ணனுடைய அபத்தியம் புவான், கிருஷ்ணஸ்ய அபத்தியானி கார்ஷ்ண கார்ஷ்ணயா, இங்க போட்டிருக்காரு பாருங்க, கார்ஷ்ணி அப்படின்னா கிருஷ்ணஸ்ய அபத்தியம், கார்ஷ்ணி எப்படி தாசரதின்னு ஃபார்ம் பண்றோமே அதே மாதிரி தசரதஸ்ய அபத்தியம்ங்கிற மாதிரி கிருஷ்ணஸ்ய அபத்தியம் கார்ஷ்ணி. கார்ஷ்ணி பிரவராக கிருஷ்ணனுடைய பிள்ளைகள்ல முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் சபுத்ராக ரிஷபாதயா, ரிஷபன் முதலிய அவர்களுடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லோருமே சுகமாஸ்தே கிம், ததைவ அனுச்சராக சௌரேகே ஸ்ருத தேவ உத்தவாதயா சுனந்த நந்த சீர்ஷண்யா ஏச்ச அந்நே சாத்வத ரிஷபாக, சாத்வத யாதவர்களுக்கு நடுவுல ரிஷபாக சிரேஷ்டர்களான அனுச்சராக பல பேரு, சௌரேகே அனுச்சராக சௌரி கிருஷ்ணனுடைய சர்வெண்ட்ஸ் எல்லாரும் பணியாட்கள் அல்லது அவனை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ற மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கேக்குற, ஸ்ருததேவ உத்தவர் முதலியவர்கள் சுனந்த நந்த சீர்ஷ்ணி இவர்கள் எல்லாரும் யாதவர்களுக்கு நடுவுல சிரேஷ்டர்களாக இருக்கான். அபி ஸ்வஸ்தி ஆசதே சர்வே ராமகிருஷ்ண புஜாஸ்ரயாக, ராமன் பல்ராமன் கிருஷ்ண கண்ணன் இவர்களுடைய புஜ அவர்களுடைய தோளினுடைய வலிமையில ஆசிரிச்சு இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஸ்வஸ்திக்கும். அதான் வந்து பாயிண்ட்டுக்கே வர்றார், ஏன்னா அந்த ஆசிரியம் இல்லைங்கிறத தான் பின்னாடி சொல்ல போறார் இல்லையா. கண்ணன் கிளம்பிட்டான், கண்ணனுடைய ஒரு ஒரு பாதுகாப்பு அங்க இல்ல, அவனுடைய சரணம் அங்க இல்லைங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்க ஆரம்பிக்கிறார், சோ யார் யாரெல்லாம் பல்ராமர் கிருஷ்ணர் இவர்களுடைய புஜ அவர்களுடைய பராக்கிரமத்தினால அவர் அதில் அடைக்கலம் புகுந்தவர்கள் எல்லோருமே அபிஸ்வஸ்தி. அதுக்கப்புறம் தன்ன அபிஸ்மரந்தி குஷலம் அஸ்மாக்கம் பத்த சௌஹிருதாக, பத்த சௌஹிருதாக நம்மளிடத்துல ஒரு ஒரு நட்பை கொண்டவர்கள் அவர்கள், அஸ்மாக்கம் குஷலம் ஸ்மரந்தி நம்மளோட நன்மைய பத்தி அவ வந்து நினைவு வச்சுட்டு கேட்டாளா, என்ன பத்தி விசாரிச்சாளான்னு கேட்போமோ இல்லையோ. யாரையாவது காமனா ஒருத்தர் ஃப்ரெண்டு போய் நமக்கு காமனா ஒருத்தரை போய் பார்த்துட்டு வரான்னா என்ன பத்தி என்ன சொன்னா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்குமோ இல்லையோ, என்ன பத்தி விசாரிச்சாளா அப்படின்னு. அதுதான் அடுத்தது கடைசி லைன்ல கேட்கிறார், அபிஸ்மரந்தி குஷலம் அஸ்மாக்கும் பத்த சௌஹிருதாக, நம்மளிடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அவளுக்கு, அதனால என்ன பத்தி விசாரிச்சாளா ஏதாவதுன்னு கேட்டுக்கிற. இதோட இருக்கட்டும், வாகீஷா எஸ்யாதனே லக்ஷ்மீர் எஸ்யஜ வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.